நாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது என்னோடய வீட்டில் வந்து இது வந்து எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ வளர்கிறதுக்கு எதோ கொதிக்க வைப்பாங்க, அது கொதிக்க வைக்கிறேன் இது கொதிக்க வைக்கிறேன்னு போய் வந்து 1 கோடி பேர் அந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ரோஸ் செடி வந்து ரொம்ப நல்லா வளரும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வெரைட்டி ரோஸ் இருந்தது. 20 வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா 19 வெரைட்டி வந்து காஞ்சிச்சு. ஸோ ஒரே ஒரு ரோஸ் மட்டும் என்னாச்சு அப்படின்னா பெருசு ரோஸ், அது போண்டா ரோஸு, எல்லாமே காஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது. 70% காஞ்சிடுச்சு. சரி, அது எப்படியாவது வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றக்காக நான் வந்து சில வரிமுறைகளை சேவ் பண்ணியிருந்தேன். சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து 30-40 முக்கு வந்திருக்கு. அது எப்படி நான் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வச்சேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்மல் இது ஒன்றுமே கிடையாது. இந்த மருந்து வந்து இந்த ரோஜாப்புக்கு மருந்து உங்கள் ஊர்லேயே கிடைக்குது. அது நீங்கள் ரோஸ் மிக்ஸும் போட வேணாம், அதுதான் தண்ணியில் கொதிக்க வச்சு எதுவுமே ஊற்ற வேணாம். நான் சொல்கிற இந்த சிம்பிளான மருந்தை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்கள் செடியும் ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். நீங்கள் வந்து அடிக்கடி ரோஸு வாங்க தேவையில்ல. ஏன்னா சில பேர் ரோஸ் வாங்கிங்க கருகிட்டு அப்படியே சேர்த்து போய்டும். அந்த கருக மாதிரி இருக்கிறத எப்படி காப்பாற்றுறதுன்ட்டு தான் வந்து இன்றைக்கி நான் வீடியோ போட போகிறேன். நாம் அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் அந்த ரோஸ் செடி. இது பார்த்தா தெரியுது உங்களுக்கு, பாருங்கள் 1, 2, 3. ஸோ நான் அதை காஞ்சது ஒன்றும் கட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன் நான். ஏன்னா நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி காஞ்சிருந்தது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கருகிட்டு வந்தது. ஸோ இந்த லைன் மட்டும் நான் காட்டுறேன் இல்லையா, இந்த லைன் மட்டும் இது பச்சை கலராக இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா, எப்போ வந்து உங்கள் செடி வந்து காய ஆரம்பிக்குதுன்னா, ஒன்று வந்து உங்களுக்கு வந்து சத்து சரியில்லை, இல்லைனா தண்ணி வந்து அதுக்கு பத்தலைன்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பூ வந்துருக்குது. வேறு இங்கே 1, 2, வேறு இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ, இங்கே 3 பூ, 4 பூ, பாருங்கள் அங்கெல்லாம் வந்துருக்கு. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு கொத்து கொத்தாக பூ வரணுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ நான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் கேன் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து அமேசானில் இருக்குது. உங்கள் அமேசானில் நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற பாட்டம் மட்டும் கிடைக்குது அமேசானில், நீங்கள் வந்து அமேசானில் வாங்கிக்கலாம். இது வந்து 250 ரூபா தான். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து டைமிங் செட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம டைமிங் செட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அது வந்து இந்த வாட்டர் கேன் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நாளைக்கு வந்து அந்த தண்ணியை உழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சொட்டு நீர் மாதிரி தான், புது டெக்னிக், சொட்டு நீர் மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா செடியை அவ்வளோ காப்பாற்றுது. பாருங்கள் பூ வந்துருக்கு, பாருங்கள் அவ்வளோ நல்லா காப்பாற்றுது. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் செடியை காப்பாற்றிட்டேன். செடியை காப்பாற்றினா நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் உள்ளே பார்க்கலாம். ஸோ இது மருந்து பேர் வந்து டிஏபி. ஸோ இந்த டிஏபி வந்து நம்ம அளவாக போடணும். ஸோ 4-5 பீஸ் தான் போடணும் டிஏபி. ஸோ இது வந்து ஒரு 6 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி தான் வந்து சத்து. ஸோ அது இருந்தால் தான் வளரும். ஸோ இந்த டிஏபி நீங்கள் 6 நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பாருங்கள் பெரிய எல்லா நர்சரி இடம்லாம் டிஏபி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் 30-40 செடிக்கான ரகசியம். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எல்லா வீட்லையும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.